வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி படம் பார்க்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது இதோடா இவர் பெரிய பாரதிராஜா ஓபனிங்ல பேச வந்துட்டாரு அப்படி தான நினைக்கிறீங்க இது பாருங்க படம் ஆரம்பத்துல பேசுறவங்க எல்லாரும் பாரதிராஜாவா ஆயிட முடியாது நான் ஏதோ பேச வந்திருக்கேனா அது வந்து ஒரு நட்புக்காக சரி என்னடா சொல்ல வந்த அப்படிን கேட்டிங்கனா அதாவது மதுரையில கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கற திருவிழாவை பார்க்க யூசுவலா மக்கள் கூட்டம் கூட்டமா திரண்டு வருவாங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்னு இருக்கு அதாவது இந்த திருவிழாவை ரொம்ப தூரத்துல இருந்து வந்து தரிசனம் பண்ண முடியாதவங்க அந்த கோயில்ல இருந்து பிடிமண்ணை எடுத்து அவங்கவங்க ஊர்ல வச்சி வணங்கறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இப்படி பல கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் அந்த பிடிமண்ணை வணங்கிட்டு இருக்கிற இதே நாள்ல போடி நாயக்கனூர் என்கிற நகரத்துல அதே கம்மா வறண்டு போச்சுடா இங்க விக்கிற சாராயத்தை குடிக்கிறவன் தத்தளிக்கிறியா திருவிழாவுக்கு ஆட வந்ததுக்கு சரக்க போட்டு இப்படி கிடக்காங்க அதிகமா அட்வான்ஸ் வாங்கிருப்பாங்க அதே சொக்க ஆட்ட குழு சொக்கி கிடக்கு ₹100 சரக்கு கொடுப்பா ஆட்டக்காரங்க போட்டு மட்டை ஆயிட்டாங்க நம்மளும் ஒரு நாள் ராஜாவேஷம் போட்டு பாக்கலாம்னு தானே சொரிஞ்சுகிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு ₹400 தரணும்பா நல்லா பொழுது கடன் கிடந்து கேட்டு வந்துடாத ₹1000 பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு ₹400 கடன் எடுத்துக்க ₹100 சரக்கு ஊத்து பாக்கி ₹500 கொடுத்துன்னு வச்சுக்க டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழங்கிட்டு வரும்ல நீங்க புழங்க நாங்களா சிக்கணும் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் இப்படிப்பட்ட புள்ளைய பத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா போப்போ இந்த கண்ணுக்குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன நீ வேற வேலத்தை கலப்பாப்பா எவன் போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா இந்த கண்ணுக்குட்டி வச்சு ₹100 சரக்கு விடுவேன் கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல சரி சரி அப்படி கட்டி போடு கணேசா உனக்கு இதே சோழியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திர முறையா போர்ல வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு அவன் காது எடுத்து வந்து குடுக்கறேன் சரக்குடான்னு சொல்லிட்டு இருக்க வேணாண்ட கண்டுகிட்டு நான் குடுக்கறேன் சரக்குடான்ற இங்க இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயப்பிடுவாங்க
டேய் விட்றா ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போகா போணும்டா நீங்க எல்லாம் கஸ்டமர் என்ன மாட்டு புரோக்கரும் பொன்னாச்சாரியும் கூட்டணி அமைச்சு வர்றீங்க வீட்ல கறி வெந்துட்டு இருக்குல்ல காட்டமா போட்டா தானப்ப கவிச்சு உள்ள இறக்க முடியும் சரிதான் பொன்னாச்சாரி என்னப்பா பொருள் எம்பிட்டு வேலை போகணும் பாருங்க சொல்லியில மடியில கட்டிக்கிட்டு திரியற ஒரே ஆளு நீதாயா அதிக விலை கொடுத்து ஏமாந்துட்டானப்பா சரி சரி பணத்தை எடுங்க ஏய் போப்பா போப்பா பிசினஸ்ல லட்சம் 5 கோடி வருது கிளம்பு கிளம்பு அடியே மாப்பிள்ள புடிக்கிற குடும்ப சும்மா வாழியுது இப்படி தாண்டி மாட்டு புரோக்கர் நம்ம கிட்ட ஒரு கண்ணு குட்டி இருக்கு புடிச்சுக்க இளம் நோக்கு மாதிரி இருக்கே கண்டு எப்படி 20-25 கிலோ பேருமாப்பா அப்படியே கேரளா கூட்டம்டா சைஸ் வாரியா வச்சு ஆட்டு கறியோட மிச்சு பண்ணி வாங்கல அதெல்லாம் நீ ஆச்சு கேரளா வாச்சு எம்புட்டு தர ஒரு 1000 ரூபாய் தரணப்பா கப்பல் உள்ள போயிர போது கணேஷ் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா கணேஷ் மூலே மாதிரி செப்பான்றா ஆசாரி வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு ஏன் வராமல் செப்பா ஆமாப்பா கணேசா போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க இப்படி போட நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு பொச்ச பொழுந்துட்டு தூங்குறாங்க பாரு என் தொப்பி தூக்கிட்டு வந்து தொப்பைய கரைச்சு விட்டாங்க இல்லையா யோ ஏட்டு அந்த அறிக்கை அவன் தொப்பி போய் எடுத்துக்க பெரிய சேம்ஸ் பாண்டு என் தொப்பி கண்டுபிடி ஆட்டை போட்டு இவங்களுக்கு நாம யாரும் காட்டணும் பூரா சில்லறையா போட்டு வச்சிருக்காங்க பாரு சரி விட்டு டீச்சர் அளவுக்கு ஆச்சு ஓ சார் தொப்பியை பறி கொடுத்ததுக்கு பனிஷ்மெண்ட் சாராய்க்கான தூக்கிட்டு வா என்ன சார் நீங்க சரித்திரம் படைக்க வேண்டிய கையில சாராய்க்கான தூக்க சொல்றீங்க மாப்பிளைய திருவிழா கூட்டத்தில் தான் இருப்பாங்க நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல உனக்கு தேவை ஆட்டம் தானே நீ அடிச்சுனருக்கு நாங்க ஆடி கழிக்கிறோம் கணேசன் கோதாவில் குதிச்சு வரேண்டி உன் நாடி நரம்ப திருச்சி நேய போறேண்டி தேனி ஜில்லாவ மாம கலக்க போறேண்டி உன் தனவட்டத்தான் அடக்கி ஆள போறேண்டி கோடியோட வீரண்டி மோடி மித்த காரண்டி வெட்டருவா மித்த காரண்டி இந்த கணேசன் ஒண்டி வீரன் சாமி தேரண்டி ஆதி மாச காத்துல சூடையத்து ஆண்டுடி ஆரடியில் திங்க குட்டிடி இந்த கணேசன் அன்பு வச்சா தங்க கட்டிடி கோடி கணேசன் கோடாவி திருச்சி வரேண்டி உன் நாடி நரம்ப திருச்சி நேய போறேண்டி கண்ண செஞ்சமாள ஜன கொடையு வேண்டி சூர்ல காத்துல எண்ணையத்தான் கடையு வேண்டி எங்கிட்டதான் ஆட்டதவும் பாலது எனக்கு எப்பவுமே எறும வந்தானது சொல்லுறத காதில் நீ கேளுடி நான் சுனாமியில் நீச்சலிடு ஆளுடு நீ கொத்து போட வேற ஆள பாருடு பாருடு கொடி கண்ண செங்கோதாவில் குடிச்சு வர்றாண்டி நம்ம நடி நரம்ப பிரிச்சு நெய்ய போறாண்டி புளியம் பூவு
அவுத்தக்காரு புளிய போன பாச்சல்காரு உருமி மேல இடுப்புக்காரு உப்பு மாந்தா வதக்கிட்டாரு போடு நெட்டு வித்தக்காரு அவி வரக்கும் முத்தக்காரு கள்ள சரக்கு தன்னுக்காரு கஞ்ச போத திருப்புக்காரு நான் தாண்டா என்ன தூக்கிக்கடா உன் காய்ச்சல தான் கொஞ்சம் பொத்திக்கடா காத்தடிக்கும் ஒரே தூத்திக்கடா நீ குளிரடிச்ச என்ன பொத்திக்கடா வண்டிப்பட்டி தப்ப போல இருக்கிற நீ படுகப்பட்டி பூண்டு போல இழுக்கிற கொடி மெட்டு ஏலக்காய மணக்குற என்ன பொருள் வச்சு குடிக்கதான் நினைக்கிற கிளவிசி சிங்கத்தான் பிடிக்கிற பிடிக்கிற கோதாவி குடிச்சு வரேன் பொன்னாடி நரம்ப திருச்சி மேய போறேன் நீ அப்படி ஜூவ குடா ஒரு என்னங்கடா சத்தம் ஏன் காதல விழுகல நல்லா சொல்லுங்கடா விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் நல்லா பிளாகா சொல்ற வெக்கத்தை பத்தியா மாப்பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சாராயம் விக்கிறதுக்கு முன்னாடி வரும் என்னங்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் விக்க மாட்டோம் சாராயம் விக்க மாட்டோம் பெருமாளே கணேசனுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுத்து அந்த திருவாச்சி கிட்ட இருந்து காப்பாத்துனீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு வருஷ வருஷம் பாத யாத்திரையா வந்து உனக்கு காணிக்க செலுத்தும் பெருமாளே
போயிடும். ராஜி, சாரா எடுத்ததா நம்ம கணேசனையும் ஜிலாகியையும் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. கலர்ல சரக்கு மிக்ஸ் பண்ணிருக்கு, எடுத்து அடிச்சுட்டு ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிடுங்க. திருவாச்சி, காப்பகத்துல இருக்கிற தம்பிக்கு உடம்பு சரியில்லையா, சட்டு புட்டுனு வெளியே எடுத்துரு. பொற, அதுக்குதானே வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெடியா இருங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வந்து கூட்டு போறேன். நம்ம பயகன் தெரியாதா? எவ்வாறு திருவாச்சி, அவங்க சாரா வைக்கட்டும், கஞ்சா வைக்கட்டும், கழுதைய கூட வைக்கட்டும், ஏதோ நீ குடுக்கறத வாங்கிட்டு செவனேன் இருக்கேன். ஆனா இன்னைக்கு காலையில என்ன பண்ணு தெரியுமா? சொல்லு. ஏட்டியா தொப்பியை தூக்கிட்டு போய் கல்லாப்பட்டி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள மரியாதை டவுசர் கழியுது, இதுல இவங்க வேற என் கோமரத்தை கிழிச்சா? ஒரு 6 மாசம் ஜெயில இருக்கட்டும், அப்பதான் அறிய வர்றேன். இவங்களுக்கு ஜெயில என்ன புதுசா? சரி சரி, கூட்டு போங்க. உங்க மோதாசையாண்டி பாக்கணும்ல. எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கொண்டு போ. பரவாயில்ல திருவாச்சி, நீங்க கூட்டிட்டு போங்க. அட விடு நாகு, நீயும் மாசத்துக்கு 2-3 கேஸ் கொண்டு போனா தான் நான் உன்னையும் மனுஷனா மதிப்பாங்க. சக்கர பொங்கல் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு. வர சரி, இனிமேலாவது ஒழுங்காயிரு. சரிங்க. ஏன் திருவாச்சி, நமக்காக தானே சாராயம் விட்டாங்க. இன்ஸ்பெக்டர் தான் கூட்டிட்டு போக சொன்னார்ல, அவங்களையும். கணேசன் உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவன் படிக்க வேண்டிய வயசுல கைய உடைச்சு படிப்ப கெடுத்து. ஏன் தெரியுமா? 13 வயசுல கொலபழிய சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புன. ஏன் தெரியுமா? ஜெயில இருந்து வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் கஞ்சா சாராயம் விக்க வச்சு அங்க. ஏன் தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்ன உறைஞ்சு போன வலி உனக்கு தெரியாது. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? பிறகு புது பொண்டாடி கூப்பிட்டு படத்துக்கு போற மாதிரி போய்க்கிருக்க. ஊரே வேடிக்கை வாக்குதுரா, அந்த விலங்க மரத்து வச்சு வாங்கடா. சும்மா ரேட்டையா, நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. பொதுமக்களுக்கு சேவை செஞ்சு ஜெயிலுக்கு போறது தெரிஞ்சாதா, நாளை பின்ன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்னா கூட ஓட்டு போட்டு மந்திரி ஆக்குவாங்க. சிஎம்டா உங்களுக்கு 10 நாள் கொடுப்படங்காதரா. போங்க. டென்ஷன் ஆகாத மாம்சே. வெரசா வாங்கடி, பஸ் வந்துருச்சுல, இடத்த பிடிக்க முடியே. நீ சரி சரி, பேக்ல வச்ச காசு பத்திரமா இருக்குல்ல? இந்த தடவை தடவிட்டு இருக்க, எங்கிட்டு தேடிட்டு இருக்க? ஃப்ரெண்ட் ஜிப்ப பாரு. ஜெயிலுக்கு போறவன் இதை எடுத்துட்டு போய் நான் ஜிலேபியா வாங்கி திங்க போறேன். வச்சிரு, வந்து வாங்கிக்கிருவோம்ல. ஜிமிக்கு அமைதி புற மாதிரி இருந்தாலும் அம்சமா தாண்டா இருக்கா. என்னடா குதிரை கிட்ட ஃபிளாட் ஆயிட்ட.
ஏட்டியா ஏச்சா கரச்சிட்டு ஃபாலோ பண்ணுப்பா ஏறு ஏறு ஏன சாமான் ஜெட்லாம் சூதாம கொண்டு வச்சாச்சுலடி இருக்காதா கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளமயக்க மாதிரில இருக்கு என்ன கணேசா சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா நீ வேறக்கா நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வைத்தோம் அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆமாக்கா நீ எங்கிட்டு போயிட்டு இருக்க இந்தா என் மகன் அன்னைக்கிலேயே அழகாக்கி மட்டும் கட்டி கொடுத்துருக்கல பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம் பேய் டிக்கெட் 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 ஏட்டியா கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தா உன் புனியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல போட்டிருக்க इन ஏய் பாண்டே பிரஸ் பக்கம் மூடி திட்டு வரா ஆம்பளை இங்க வர வா இங்க வர வரா கணேசா பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா ஆமாடா ஏட்டையா பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான் மூடி கொ டிக்கெட் போட போய் அடுத்து இம்ஸ் ஆரம்பிச்சிட்டாயில நல்லதே அமுக்குற முத ஆளப்புடி டேய் யார் முட்டறாதே என்னதுடா உள்ள என்னடா இருக்கு சாராயா டேய் போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா உன்னடா உங்க கண்ட்ரோல் டவுன் டேஷனோட முடிஞ்சு போச்சு இது ரூரல் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல வீர் அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது இல்ல 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போணும்ல தெரிஞ்சதால தெளிவா கடத்துறான் ஒருவங்க பார்த்து குடிக்கு போய்ட்டா போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல ஏப்பே இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே அதான் பாக்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு வரம பதிட்டுடான் பாத்தியா எம்புட்டு நேரமா வயித்துல சமந்துட்டே இருப்ப சித்திர மாசத்து வெயில இப்படி சமந்துக்கிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது இத வேற கட்டிச்சு ஏக்கா இப்போதான் புள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டி வந்தன்ன பாதியிலே கருவ கலச்சிட்ட நீ வேறப்பே வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணல மண்ண தூவி अलमार வாயா பெருமாளே சாமி உங்க பேரை சொன்னாலே தோடி தேவாரம் தேனின்னு ஒருத்தி கூட வர மாட்டேங்கிற அப்புறம் கம்பத்துக்கு போய் ஒரு ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் வர சொல்லு சரி சாமி சொர்ணா சொர்ணா ये पुरुष जाते बोल गए ये पुलिस लड़वाई से करता है
வண்டிய போட்டா இம்புடம் கிடக்குது இல்ல எங்கிட்ட அது போதச்சு விடுங்கடா மதுரையிலிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா ஆமாமா வீரப்பாண்டவனே மகமாயும் அங்கே கருத்து சீத்தாலத்துமே திருகுருநாத அழகனாச்சி மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலியம்மா வேமப்பிள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்காள ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கட்ட சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம் 2 சாராய பேட்டை வைக்கணும் நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அறுபடிய தாயே தாயே கணேசா உன் பொண்ணான பாகத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா உருவாக்கட்டுறப்ப அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியே இருக்கடா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா செல்லுக்கு பயிரத்தின் புல்லு கொண்டு பயிட்டு அத்துவிடு இனிமே போடியே விளங்கின மாதிரிதான்ப்பா பசங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும் அத்தா அத்தா ஜெயிலுக்கு போய் நாக்கு தட்டு போய் வந்திருக்கோம்ல உங்ககிட்ட ஒரு இலைய போட்டு அவன் புண்ணியத்தை ரெனியூல் பண்ணிக்கிறோம்ல நல்லா சாப்பிடு அத்தா செல்லம்மா இதுல ஜிலேபி இருக்கு இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் வச்சிருங்க சரி தம்பி கோட்டை எப்படியா இருக்க இலையப்பத்தல இடம் பிடிச்சிருவே நீ கேட்டு முக்கியம் இல்ல உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கியா சாப்பிடு சாப்பிடியா அண்ணனுக்காக சாப்பிடியா கோட்டை சாப்பிடியா சாப்பிடியா கோட்டை அண்ணன் பார்க்க வரலன்னு கோவமாயா என்னையா பண்றது போலீஸ்காரங்க அப்பப்ப புடிச்சிட்டு போயிடுறாங்க அண்ணன் ஜெயில இருந்தாலும் எப்பவுமே ஓன் நினைப்பாதான் இருப்பேன் தெரியுமா சாப்பிடியா அண்ணன் நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாத்தியா அண்ணனை பார்த்து சிரியா கோட்டை பாரு சிரி சிரியா ஏற்கனவே ஊர் உலகமே நம்மள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதுல இவ வேறையா மேடம் என்ன மேடம் குடிகாரன் காசுல பசங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க உனக்கும் இந்த ஊர் உலகத்துக்கும் வேணா அவன் குடிகாரனா தெரியலம்மா நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் அவன் படிச்சான் அங்க அவன் படிப்புல ஸ்போர்ட்ஸ்ல ஒழுக்கத்துல எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் ஆனா அவன் வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு அதே விதி அவனை மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா என்னையா இது எப்ப ரோட்ல வந்தாலும்
பன்னிங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் திருவாசிங்கரோட பன்னிங்க சார். அவன் அராஜகம் பிடிச்சதுனால அவனை ஏத்தி யாரும் கேள்வி கேட்கல சார். சரி வண்டி எடு. இங்க பாரு, அவனுக்கு நல்ல மாதிரி பேசி போலீஸ்ல மாட்டி விட்டேன். இன்னைக்கு திருப்பி அவங்கிட்ட போய் வேலை செய்யணுமாடா. அவனை பத்தி சொன்ன மட்டும் மறைச்சு பார்க்கலே இரு. கரிய வெட்டினா இப்படி வெட்டுறோம். வாங்கடா. டேய், நீங்க போன பிறகு உங்க இடத்துல ரெண்டு பேர் செட் ஆயிட்டாங்கடா. டேய் ஜிலாகி, பஸ் ஸ்டாண்ட் கக்கூச நாம தாண்டா குத்தகை கெடுத்துருக்கோம். என்ன பண்ற? போய் டோக்கனை போடு. கணேசா, நீ அப்படியே ஓரமா நின்னு கஞ்சா ஓட்டுறா. இப்ப எல்லாம் போடியில இருக்கிற பொம்பளை சோக்காளிங்களா கஞ்சா வாங்கிட்டு தாண்டா அடுத்த வேலைக்கு போறாங்க. அப்ப நம்ம பஞ்சுப்பேட்டையில போய் சரக்கு வாங்கிட்டு தொழில பாருங்க போ. சரி திருவாச்சு. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்ன தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ அப் போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவல போடு, நான் பாத்துறேன். இந்த மாதிரி சில்லற வியாபாரத்தை எல்லாம் விட்டு பிசினஸ் பெருசா டெவலப் பண்ணுடா. ஏய் ஏய் பாவம் பைத்தியம்டா, எப்படியா டிரைவர் ஆகணும்னு நினைச்சேன். சொத்து பத்தல வித்து எம்எல்ஏ கிட்ட காசை கொடுத்தேன். அந்த எம்எல்ஏ இவனுக்கு 111 போட்டு வேற ஒருத்தருக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டான். இவன் வேலை கிடைக்கலன்ற ஏக்கத்துல புத்து பேச்சு பைத்தியமோ பஸ்தானிலே சுட்டு எடுத்துறாங்க. கிரிங் 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 கிரிங். ஹலோ போலீஸ்ரா, பஸ்டாண்டுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயி போச்சே. என்னடா கோட்டை ஆகும். கணேசா, பாஞ்சாலம் குறிச்சு பிடிபட்டுருச்சுடா. டேய் வாடா, கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா, உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்துக்கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முடிக்கிற? காசு இல்ல. என்னது காசு இல்லையா? காசு கொடுத்துட்டு செயினை வாங்கிக்க. கணேசா, இன்னைக்கு ஊத்துல ஊத்துல மறக்காமல பொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கடா. டேய் கேரளாக்கு எத்தனை கிலோடா? 200 கிலோ திருவாச்சி. மூலத்துக்கு இதான் சரியான மருந்துன்னு கேரளாக்காரங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல. எவ்வளவு பெரிய ஜீவாஜியா இருந்தாலும் ஒரே பொருள் க்ளோஸ் பண்ற திருவாச்சி. முனிசிபாலிட்டி இருந்து பியூன் வந்திருக்கேன். இவன் எதுக்கு இங்க வந்தான்? என்னடா அண்ணா, பன்னிகளால ரொம்ப நியூசன்ஸா இருக்குன்னு நிறைய மொட்டைக்கறி தேசம் முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு வந்திருக்கேனே, அதனால ஒரு வாரத்துக்குள்ள உங்க பன்னிகளை அப்புறப்படுத்தணும். அப்படி அப்புறப்படுத்தலன்னா சுட்டு அப்புறப்படுத்த வேண்டியது இருக்கும்னு கமிஷனர் சொல்லி அனுப்பிச்சாருனே. என் பன்னிக மேல கைய வச்சான், அவனை கண்டன் துண்டமா வெட்டி போட்டு வச்சான். Thank you.
இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு இங்க வந்து? இவங்களா? இவங்கெல்லாம் கிராம நல மருத்துவ அமைப்பை சேர்ந்த ஸ்டாஃபுங்கப்பா. கிராம கிராமமா போய் மருத்துவ சேவை செய்வாங்க. லீவு நாள்ல இவங்க எல்லாரும் ஸ்வீட் சாக்லேட்னு வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாப்பாங்கப்பா. என் தம்பி என்கிட்ட அழகா நான் பார்த்தது இல்லடா. அவன் ஒரு லூசு பைய, அவன் எச்சிய நானே சாப்பிட்டதில்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சிய சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய், அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய், வடகாட்டுல போய் அவவே மம்பட்டிய பிடிச்சு மாங்கு மாங்குட்டு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா? காலையில 2 சாராய கண்ண தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரம் உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திருநெல்லி வச்சுக்க ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா. உன் சம்பாதிச்சதுக்கெல்லாம் பொண்ணு கேட்டா மகுந்து போய் கொடுக்கணும்டா. அவவே மாங்காவத்தே கணேச மூடுக்கு பாம ஆயிட்டான் போல. கிடந்த மனசு மனசு அது தன்னாலே தொடர்ந்துருச்சு மின்னல் அடிச்சு கள்ளி காட்டு ஓட தரிசு அவ கண்ணாலே ஊத்திருச்சு பூவா சிரிச்சு கள்ளச்சாவி போடும் கண்ணு ரெண்டு பார்த்த கண்ண கட்டி போகும் கண்ண குழி பார்த்த என்ன சுத்தி வரவில்லை நான் பார்த்தேன் பூட்டி கிடந்த மனசு மனசு அது தந்தானே திறந்துருச்சு மின்னல் அடிச்சு கிடந்த மனசு மனசு அது தன்னாலே தொடர்ந்துருச்சு மின்னல் அடிச்சு என்ன கணேசா என்ன ஆச்சு ஆடு கூட பேசிட்டு ஐயோ ஐயா பேசோ என்ன தேடுவேன் நீ காத்து வீசோ
தந்த மனசு மனசு அது தன்னாலே திறந்துருச்சு மின்னல் அடிச்சு மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க காதல் பாட்டா பயஞ்சு வந்திருக்க அரக்கு ரெக்கார்டு போட்ட மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க ஓகேவா சரிப்பா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் ஊடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க கணேசா ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல ஏய் கணேசா ஆலயத்துக்கு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு அட வாண்ணே உட்காருண்ணே ஏய் அண்ணனுக்கு ரெண்டு டீயா போடப்பா இதானே வடைய கடைய சாப்பிடுனே கூச்சப்படாம சாப்பிடுனே லட்ச 5 கோடி வருது என்ன கணேசா குசியா இருக்க எல்லாம் காரியம் ஆட்டாப்பா அவால டெய்லி உங்க பஸ்லான வருது போகுது உங்களுக்கு டீ வடைய வாங்கி கொடுத்த தன்ன கண்ணா தான அவால அப்படியே அச்சு குளுமாம கொண்டு போய் அச்சு குளுமாம கொண்டு வருவீங்க தள்ளிய கோரியா ராபி பண்ணாம பாம் பீபி பாம் பாம் பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரிதாண்டா இருக்கான் அப்ப போய் லவ் சொல்லு பொருடா பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூ சொல்லு வச்சுக்க அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும்ல ஏய் மாப்ள போட்டது இறங்கிருச்சியா கையில இருக்கிற ஆ பாட்டில எடு ஆளு கொஞ்சமா தட்டி விடுவேன் ஏய் வெளியூருக்கு வந்திருக்கோம் உள்ளூர்காரங்க பார்த்தா மல்லுக்கு வர போறாங்க உள்ளூர்காரங்க பெரிய சூரி குத்தி குடல கிழிக்க போறாங்க எடியா பாட்டில கொண்டா கொண்டா இங்கிட்டு கொடுப்பங்க மரியாதையை Oh, 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 oh,
என்ன திருவாச்சி கவர்மெண்ட் அதிகாரிய போய் நல்ல நேரம் எவனும் சாட்சி சொல்ல வரல. எதுக்கு நீங்க ஒரு மாசம் கலமரம் இருக்கிறதா நல்லது. டேய் போடி மெட்ல இருக்கிற நம்ம காப்பி எஸ்டேட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்கடா. நேத்து உனக்காக தானே அத்தனை பேர் முன்னாடி சண்டையை போட்டேன். கடைசியில என்ன அசிங்கப்படுத்திட்ட? எனக்காக சண்டை போடுறதுக்கு நீ யாரு? அப்படியே நீ எனக்காக தான் சண்டை போட்டேன்னு சொன்னா கஞ்சா சாராயம் விக்கிற உனக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும். உன் மேல எம்புட்டு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னா பாத்துக்க. என்னது, என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன இல்ல, வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் முடிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. அப்படியே ஒரு பொண்ண நீ கல்யாணம் முடிச்சு ரோட்ல கூட்டிட்டு போனா உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ விபச்சாரிய கூட்டிட்டு போறான்னு கேவலமா தான் பேசுவாங்க. ஆத்திரத்துல கொலை செய்யறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா உன்ன மாதிரி ஸ்லோ பாய்சனை மன்னிக்கவே முடியாது. நீ வித்த சாராயத்தையும் கஞ்சாவையும் குடிச்சு எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கும்! புருஷனை இழந்து எத்தனை பொண்டாட்டி பிள்ளைங்க நடு தெருவுல நிக்கிறாங்களோ! புண்ணியம் கிடைக்கும். அலையுது ஒரு அமைதி இல்லா ஜாதகம், முதலது நடுவது முடிவது ஏ வாழ்க்கை எல்லா நாடகம். ஒத்த சொல்லித்து போனேனே கோலம் போட்ட வாச
தந்தாய் பெண்ணே நான் என்ன சொல்லி நன்றி கூற கோலம் போட்ட வாசலில் கொட்டுதடி போய் கிடக்கு அப்படியே நம்ம மூணாறு சேவை போய் மலையாளத்து மணி விளக்குகளை பிக்கப் பண்ணிடுவா. இப்பெல்லாம் அந்த தொழில் செய்யறதை விட்டுட்டேன் சாமி. இங்க பாரு அநியாயத்துக்கு தெரிஞ்சிட்டான். ஆமா இது ஓம் பிள்ளைகளா? இல்ல சாமி, கடைசியா கம்பத்துல இருந்து கூட்டி வந்தோம்ல அவளோட பிள்ளைதான் சாமி. மறுநாள் அவ வீட்டுக்கு போயிருந்தேன், திரும்பி வரலன்னு தெரிஞ்சது. ஆனா அவளை நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தெரியும் சாமி. நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா அவ பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமே அந்த தொழிலுக்கு என்னை கூப்பிடாதீங்க சாமி. ஏண்டா மொக்க, பேசாம ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா இப்படி லோலோன்னு அலைய வேண்டியது இல்லல்ல? ஆமா திருவாஜி, நீ கணக்குலக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை கட்டியால ஒரு வாரிசு வேணும்ல. கல்யாணத்தார்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லு. சொல்லிட்டேல, அடி வாரத்துக்கு இறங்கிடுறேன். நீ தான் திருண்டித்த, எனக்கு ஏன்டா அந்த கோலத்துல பட்டையும் கொட்டையும் போட்டு விடுற? ஒன்னா சாராயம் வித்தோம், ஒன்னா ஜெயிலுக்கு போனோம், ஒன்னா குடிச்சோம் கூத்தடிச்சோம், இப்ப திருந்தும் போது ஒன்னா திருந்தனும் இல்லடா, வாடா. ஆமாடா, நாளைக்கு நீ சாவும் போது ஒன்னா சாவும் துணை கூப்பிடுறாத. அது எப்படா பொண்ணுக்கு சொன்னா மட்டும் சடனா திருந்திடுறீங்க? இந்த லட்சணத்துல இந்த கொலாவரை போட்டு எப்படித்தான் நடக்கிறியோ? நமக்கெல்லாம் பெரிய காத்தோட்டம் வந்தாலும் சரியா இருக்க. இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாபுரத்துல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ மலாலி அண்ணே, எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு பாட்டு விட்டுருவாங்களே. ஏனே உங்களைத்தானே இருக்கிறவனுக்கே வேலை இல்ல, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுன, குடுக்கிற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், ஓன் காசு எனக்கு எதுக்கு? டேய் வாடா அடுத்த கடையை பாப்போம். கணேசா, இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம். நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. ஐயோ கேனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீம்ட்டு இருந்த உடனே அண்ணே சித்திர மாச வெயில் மண்டையை பிறந்துகிட்டு அடிக்குது. வச்சது இப்படி குபுக்குன்னு பத்து கட்டு வச்சுக்கவே மண்டை மசா காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? இல்ல ஒரு செட்டப்பா தான் வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றேன், அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்ரா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா அம்பானுக்குள்ள ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சுடா. மதுரை 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 ஆண்டிப்பட்டி உஸ்லாமிட்டு கர்மாத்திரம் சக்கானு.
மதுரா 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 மதுரை அதே நீ ஆண்டி பட்டு உத்தா முடி கர்மா முறுக்கே அடஜன் பத்து ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே ஆ முறுக்கு 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 முறுக்கே அடஜன் பத்து ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே ஆ முறுக்கு 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 முறுக்கே டஜன் பத்து ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே ஆ முறுக்கு 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 முறுக்கே அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே ஆ முறுக்கு 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 முறுக்கே டஜன் பத்து ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முறுக்கு 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 முறுக்கே பிக்கப் பிராய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கே எல்லாரும் சவுண்ட கொடுத்து ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க அவன் அடிச்சு தூக்கி எறிய ஒரு நிமிஷம் ஆகாதரா. 15 வருஷமா என் வாழ்க்கைய திருவாச்சி கண்டம் பண்ணிட்டான்டா. அவன் என்ன பண்ணாலும் பொறுத்து போயான்னு அவன் அப்பா என்கிட்ட சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுரா. நீ சேரா நிக்கிற சேத்துலேருந்து எந்திரிச்சு சிலையான்னு அப்பதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும்னு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையும் என் மனசை அரிச்சிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குடா. வாங்க தம்பி. தெற்க கூடலூர்லேருந்து வடக்க மதுரை வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டேன். உங்க பேரை சொன்னால யாரும் பொண்ணு தர மாட்டேன்னு. கோடி கோடியா சொத்து இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே சொன்னேன். அதுக்கு பிள்ளைய வளர்த்து முட்டுக்கணத்திலேயா தள்ளி போறதுன்னு சொல்றாங்க. தம்பி இனிமே என்னால அலைய முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க, நான் வர்றேன். டே, தேனி போற ரூட்ல எங்க அக்கா ஒருத்தி இருந்தாடா. சின்ன வயசுலயே அக்கா மக மினுமினுன்னு இருப்பா. இப்போ எப்படியோ பழ பழன்னு இருப்பாடா. எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சா அக்கா பொண்ணிய கட்டிக்கலாம்ல. சொல்லிட்டியல்ல, போய் சல்லடை போட்டு சலிச்சிட மாட்டேன். லூசி பயிலுங்க, முன்னாடி வர பசிக்க முன்னாடி வர்றது வழி இல்லாம எப்படி பண்ணி வச்சுக்காங்க. வேறு அண்ணே ஒரு டீ பண்ண. இவங்க ஓட்டுற ஓட்டுக்கு டீ வேற. கொஞ்சம் என்னமோ மாமியா வீட்டுக்கு மறுபடியும் நின்னு டீ குடிச்சிருக்காங்க. வேணும் புதிய
குடும்பமும்ட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்பா. நீ காப்பாத்தின அத்தனை குழந்தைங்களும் உன் ஆயுசுக்கும் மறக்க மாட்டாங்க தம்பி. நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும் தம்பி. பொதுமக்கள் பாராட்டு. எப்படா 15 வருஷமா அக்யூஸ்ட் ஆக்கி வச்சிருக்க? 15 நாள் ஊர்ல இல்ல திருந்துட்டான். எப்படா திருந்தனா? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவ அக்யூஸ்டா தாண்டா இருக்கணும். புருஷன் உன்ன விட்டு ஓடின பிறகு பிள்ளைய கருமாயப்பட்டு வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கை பிடிச்சு கொடுத்துட்டேன். ஒத்த பொம்பளையா நின்னு ஊரு உலகமே மெச்சுற அளவுக்கு சாதிச்சுட்டியாடு. ரொம்ப பெருமையா இருக்குதுதான். உன் மனசுக்கு நல்ல ஜாஸ்தியா இருக்கு. நீ வேறப்பே என் மகன் அன்னக்கிளிய உசுல மட்டில கட்டி கொடுத்துருக்கல மாப்பிள நேத்து பண்ற வச்சிருக்குப்பே. சரி சரி பஸ்ல இடம் பிடிக்க வாரம் பே. உடைக்க வளர்க்க போயிருமா என்ன அன்னக்கிளி? இது எத்தனாவது புருஷன்? மாமன் கூட வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு தெரியுறேன். என்ன வேண்டாம் ஒரு தடவை புருஷன் ஆக்கிறியா? நல்ல வருமானம் வரும்ல. இதுக்கு முன்னாடி இவ்வளவு கல்யாணம் நடந்தது நீ பாத்திருக்கியா? அட நீ வேறப்பா, எங்க அண்ணுப்பட 7-8 கல்யாணம் இல்ல. எங்க வெள்ளமய அக்கா மாதிரி மகளுக்கு வகை வகையா வளகாப்பு நடத்தி பாக்குறதுல உலகத்துல வேற எந்த பொம்மைனாலும் முடியாது. தாத்தா உன்ன ஊரு பூரா கட்டி கொடுத்துட்டு கடைசியில கரைச்ச புடிய கொண்டு வந்தா ஏன் தலையில கட்டி வச்சா? ஐயோ கலவாணி பையன் பொய்யே சொல்றான். நெச கல்யாணத்தை நாம அதை பொய்யா நினைச்சிட்டோமோ? எஸ் ஐ ராஜ லக்கி. ஐயோ ஐயோ தாலியே புடிக்கறனே வேற தாத்தா கண்டரெல்லாம் மிச்ச காஞ்ச சிறுக ஏன் தலையில கட்டியா? சொத்த தங்கமே போய் தல ஊரே உரசிட்டு போயிருக்கு. தாலியே புடிக்கறனே பாத்தப்பே. ஐயோ ஹாப்பி பர்த்டே. தாத்தா, ஏன் தாத்தா பிள்ளையர் வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதான் படையல் வச்சிருக்காங்கம்மா. அதுக்குதான் பாயசம் செஞ்சாங்களா? நம்ம கணேசன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தனால தாத்தா அவனுக்கு கணேசன் பேர் வச்ச. அவன் பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் சாப்பிடறதுக்காக தான் பாயாசம். அப்படியா? கணேஷ் ஹாப்பி பர்த்டே. ராஜி, 6 மாசத்துக்கு முன்னாடிதான் உங்களை பத்தி அம்மா சொன்னாங்க. இவ்வளவு நாளா நீங்க திருந்தணுங்கிறதுக்காக தான். ஹாப்பி பர்த்டே. முந்தி சீலன் அழுக வச்சா,
கணேசனானு கேட்டு வரியக்கா உன் தம்பி கோடி கோடியா சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கா ஆண்ட அனுபவிக்காரு அதனால ராஜிய கல்யாணம் முடிச்சு
நீயும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேங்க. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படிக்கா? நீ பிறந்த வயித்துல தான நானும் பிறந்தேன். அப்பாவோட சாவியை தந்த பிறகு உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கு? தொப்புள் கொடியா அறுத்து போட்டாலும் தொப்புள் கொடி உறவா இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ கிளம்பு. ராஜிய நான் கணேசனுக்கு தான் கட்டி தர போறேன். ஏய், யார் நீ கணேசன்? அவன் எங்க ஆத்தா வயித்துலயா பிறந்தான், அவனுக்கு பொண்ணு கொடுக்கணுங்கிற? அன்னைக்கு என்னடா நம்ம அப்ப அந்த வேலைக்கார பையல உதாரணம் காட்டி உதாரணம் காட்டி என்ன நடுத்தருவுல நிக்க வச்சான். இப்ப நீ என்னடா? அவனுக்கு தான் உன் பொண்ண தருவேங்கிற. எங்க இருந்தோ வந்தவன் போவான். கூட பிறந்தவன் கூட்டத்தோட கூட்டமா நின்னு விரல் சூப்பி வேடிக்கை பாக்கணுமா? இப்ப உன் பொண்ண தூக்கிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சா என்னடி பண்ணுவ? என்ன பொம்பளை பண்ண கைய வச்சிருக்க? கையெடுப்பா! ஏய் கையெடுப்பா! கையெடுப்பா சொல்றாங்களா? கையெடுப்பா! 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 இந்த ஊர்ல இருக்கிற 2000 வீடு ஒத்துமைக்கு பேர் போடுங்கப்பா. இந்த ஊர்ல வந்து ஒரு பொட்டை பிள்ளை தூக்கிட்டு போறீங்கற ஒரு துரும்பு கூட தூக்க முடியாது. ஏ அக்கா மக கேக்குதடா உனக்கு? ஏ வாழ்க்கையிலேயே கொடுக்க வரியோ? வேலைக்கார பையலுக்கு பிறந்த நாயி என்னோட சோடி போட்டியா? சாகர வரைக்கும் நீ என்கிட்ட அடிமையா தாண்டா இருக்கணும்? கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரே எச்சி காரி துப்பி துப்பி அவமானப்பட்டு சாகணும். மணிக்கோ கோட்டை இப்ப நல்லா சாப்பிடறான்ல? ஆமாங்க, வைத்தியரை பார்த்த பிறகு இப்ப பரவாயில்லைங்க. பசங்க வந்துட்டாங்க. என்ன கணேசா, ஐயா மார்க் ஷீட் எல்லாம் கொடுத்துட்டாங்களோ? ஆமாயா. 95 92 96 பரவாயில்லையா மணிக்கோ? உன் புள்ள இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான், எல்லாத்துலயும் 90க்கு மேல வாங்கியிருக்கான். இப்படி தாயா இருக்கணும். ஐயா, ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பா, ரொம்ப சந்தோஷம். எங்க ஊ மார்க் ஷீட் எடு. இந்த 6 3 7 2 5 என்னடா அது? உனக்கு என்னடா குறை வச்ச? படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருந்தும் ஒழுங்கா படிக்காம உன்னை விட 4 வயசு இளைய வந்தானே, அவனுக்கு இருக்கிற அறிவு கொஞ்சமாவது உனக்கு இருக்க வேணாம். அவன் மூத்தத்தை வாங்கி குடி, அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஐயா ஐயா விடுங்க, வாங்க நீ போக. ஏய் கணேசா, மூத்திரம் பெய்டா பெய்டா பெய்டா, மூத்திரம் பெய்டா பெய்டா. என்னடா அது கணேசா? மூத்திரம்.
उंग मुख्य इधर उपलब्धे विटा मत पसंगे कटोना भयमा इनमें उपने स्कूल को अपादी अर ऐंक मगन पी मानते वांग पड़ी पलिकूट पार अन्नदान रोम्ब माणिक தப்புடா என் அக்கா பொண்ணோட விளையாடுறது தப்புடா குட்ரா 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 நூறு ரூபாயா வெச்சுக்க ஏய் எந்திரச்சு வாங்கடி பெரிய மனுஷனுக்கு யாரை பிடிக்குதுன்னு பாப்போம் அப்படி ஓரமா உட்காரா சோலிய முடிச்சிட்டு வந்தறேன் பெரிய மனுஷங்க தோத்தங்கடி ஆமாடி மோர் குடிங்க முதல்ல வேலை செய்றவங்களுக்கு குடுங்க மணிக்கம் அவங்க தான் தாகமா இருப்பாங்க சரிங்க வணக்கம்யா என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பசங்களை விபச்சார விடுதியில புடிச்சோம் விசாரிச்சு பார்த்ததுல உங்க புள்ளின்னு சொன்னாங்க அதான் கேஸ் போடாம கூட்டிட்டு வந்துட்டேன் நம்ம வீட்டு பசங்களை இப்படி நினைக்கும் போது கஷ்டமா இருக்குயா கொஞ்சம் கண்டிச்சு வளங்கயா வரயா நம்ம பாரம்பரியமே இப்படி ஒரு அழுக்கு புத்தி இருந்தல்லடா அழிக்காதீங்க இவன் கெட்டதே இல்லமே ஒழுக்கமார்க்க பையன் இல்ல சேர்த்து கடிக்க அசிங்கம் ஐயா வேண்டாம்ங்க கண்ணு முன்னால போடா ஏன் தம்பி இப்படி போ போய் சொல்ல ஐயா பேர் கெடுத்துக்கிட்டு ஒழுக்கமார்க்க மாட்டேன்
சாயந்திரம் கோப்பா நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாரு. இந்த வழக்கை விசாரித்ததில் சாட்சிகள், சந்தர்ப்பங்கள், மருத்துவ அறிக்கைகள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது இது திட்டமிட்டு நடந்த கொலை இல்லை என்று ஊர்ஜிதமாகிறது. கையில் கத்தி இருக்கும் நிலையில் எபிலப்சி ஃபிட்ஸ் என்ற வலிப்பு நோய் முதன்முறையாக சிறுவன் கணேசனுக்கு வந்ததால்தான் அருகில் இருந்த அடகரின் மேல் கத்தி பாய்ந்திருக்க வேண்டும். ஆகவே சிறுவன் கணேசனின் எதிர்காலம் கருதி இந்த வழக்கிலிருந்து அவனை விடுதலை செய்கிறேன். தம்பி கொடுத்து அவன் உசுறு
குடுத்துற திருவாசி குடுத்துற அப்ப நான் என்ன சொன்னானு கேப்பியா நீ என்ன சொன்னால கேக்குறேன் நான் உத்தர கூட தரேன் என் தம்பியை குடுத்துற என் தம்பியை குடுத்துற இந்த சராயத்தை ஓடப்பதல்ல வெச்சி வித்துட்டு வாடா ஏய் சரக்கு நல்லா இருக்குடா திரும்ப இதே மாதிரி கொண்டு வந்துறணும் என்ன ஏய் ஒரு கிளாஸ் குடுடா सर 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 निर्तिंग है सर 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 निर्तिंग निर्तिंग है ना ना किले उठते सारा ही विक्रम सर आ रही माँ माँ क्या सीख रहा है बुलाए ना बुलाए ना बुलाए ना बुलाए ना बुलाए ना बुलाए ना स्कूल कौन है सर ना पढ़ी की ना सर यारा बंदी तिरवाची है तंबी पात करा तिरवाची है तंबी राजी ना अटंगी पोना इन अवत्त पयन नेनचिया वार्तिक्कागा विट्टुट्टु पोरेन
நம்மளை பாக்குறப்ப ஜோதிகா சூர்யாவை பாக்குற மாதிரியே இருக்குல்ல. ஆமா, நீங்க எப்பயுமே கணேசனை கூட தானே இருப்பீங்க. நம்ம கல்யாணத்துக்கே அவங்க வரல. அட, என்னைக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து திடீர்னு காணாம போயிறான். அட, வட்டி இருந்திருந்தா நம்ம கல்யாணம் கால கட்டி இருக்கும். என்னக்கா இன்னைக்கு பெரிய செட்டப்பா? நீ வேற பே. இந்தா நம்ம அண்ணக்கிளியே ஜில்லாக்கிக்கு கட்டி கொடுத்திருக்கல்ல, புள்ளைய சங்கராவரத்துக்கு சொந்த பந்தத்தோட கூட்டிட்டு போறேன் பே. சரி சரி, பஸ்ல ஏறத பிடிக்கணும், நான் வரேன். नीटे எங்க கூடவே வந்துருங்க. இல்லக்கா, இப்ப நான் இங்க இருக்கிறது தான் சரி. சரி, நாங்க கோட்டையவாவது கூட்டிட்டு போறோம்ப்பா. நாங்க இருக்கும்போது இந்த கோட்டை எதுக்கு காப்பகத்துல இருக்கணும்? நாங்க பாத்துக்குறோம். சரிக்கா. இதனால தெரிஞ்சிக்கிறது என்னன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை சுத்துப்பட்டு கிராமத்துக்கு சொந்தமான மீனாட்சிபுர கம்மாயில மீன்பிடி திருவிழா இருக்கறதால எல்லாரும் கலந்துக்கணும்னு பஞ்சாயத்து சார்பா தெரிவிச்சுக்கிறோம் சாமியோ. இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகமன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து கோவிலாம் சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பிறகுதா தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம ஐந்து கோவிலாம் சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்க வாங்கிவிட்ட மீன் குஞ்சுகள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்மாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பாஸ், இந்த வருஷம் கண்ணு குளிச்ச உன்னையும் காண. मीन पर பார்லா, தண்ணிக்குள்ள இறங்கறப்பேன் பக்கத்திலே இருக்கணும். ஊருக்குள்ள விவரம் பிடிச்ச காளி பையன் ரொம்ப இருக்காங்க. சரிங்க. என்னலா சரின்ட்டு எட்டு அடி தூரத்துல நிக்கிற, பக்கத்துல வந்து நில்லுலா. சொல்லிட்டு நீ வேற பக்கத்துல போற. யாரா அவன்? டேய், நீ ஐயா திறமை இல்ல, நான் பாத்திட்டே தான்டா இருக்கேன். நீ சீர் இல்லாம அலையற. ஏ, சீர் வரிசை கூடு, சுமந்துகிட்டே அலையற. ஐந்து கோவிலான் சாமியுடைய ஆசிரும் அறிவுடன் எப்பயும் நமக்கு இருக்கும். சாதி தரம்னு பார்க்காம, ஏழை பாலன்னு பார்க்காம, ஒத்துமையா ஒண்ணு கூடி எல்லாரும் இந்த மீனை பிடிச்சு சாப்பிடணும். विशेष कल मन सतोषम तंगी ஆப்ல அதான் அம்சமா தங்கச்சியை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்போ நம்ம
இங்க இருந்து தூக்கிட்டு போயிரவும் துள்ளிட்டு போய் சாமி கும்பிடு வா. என் காலை சுத்திக்கிட்டு இருந்த நாயி அவன் ஏ மூஞ்சி அவன் கிட்டான். எங்க அக்கா என்னடானா அவருக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு எகத்தாலமா பேசுறா. ஊர்க்காரங்க இங்க இருந்து ஒரு துரும்ப கூட தூக்கிட்டு போக முடியாதுன்னு சவால் விடுறாங்க. இதே இடத்துல இவள ஊர்க்காரங்க மூஞ்சில கரிய பூசணும். கெட்டு போன என் பொண்ண கட்டிக்கிட்டானு எங்க அக்கா என் காலை புடிச்சு கெஞ்சனோ. கணேசன காவு கொடுத்து குதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்தோட சுட்டாத்தனம். என்ன புள்ள மாமனை பார்த்தா மயங்கணும். வரணும் கூடாது. Woo!
நிறுத்துங்க நிறுத்துங்க இதே பித்து புடிச்ச மாதிரி இந்த பொண்ணை சுத்திட்டு இருக்கேன் இது இப்படி அப்படியே சரிபடாதப்பா ஆமா உங்களுக்குள்ள மனசு ஒத்து போச்சுல எதுக்கு தள்ளி வச்சிட்டு இன்னைக்கே நிச்சயதார்த்தம் நடத்தி வர நல்ல மூத்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மாணிக்க மகன் கணேசனுக்கும் காலஞ்சென்ற அழகிரையா பேட்டியும் தேவராஜ் கௌரியும் மகளுமான ராஜியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க பொண்ணு தர்றதுக்கு உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் தானா என்ன எத்தனை மாத்திக்குவா என்னமா குடுப்பா
எதுக்கு மம்புட்டி விலையில எடுத்தீங்க? ஆமாண்ணே, அவருக்கு எடுத்த மாதிரியே உங்களுக்கும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருண்ணே. அவ எப்பவும் பிடிச்சேன். கோட்டை, வீட்டுல மதினி உனக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடுவோம். கோட்டையை வீட்டுக்கு கூட்டிட்டு வரீமா? சரிண்ணே, பாத்துக்கோங்க. சரிம்மா, வா கணேசு கிட்ட சொல்லிருமா. வாடா கோட்டை, வா. ஏ வா 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 வாங்க சாப்பிடு 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 அக்கா மகளை கல்யாணம் முடிக்க போறதால நான் விரதத்துல இருக்கேன்டா. அதனாலதான் உன் பொண்டாட்டி ஒண்ணும் செய்யல. நீ பாட்டிக்கு சந்தேகப்பட்டவளை ஏதாச்சும் செஞ்சிடாதா? இந்த வீட்டுக்கு வந்த பொம்பளையிலேயே முத முறையா சுகத்தை அனுபவிக்காம போறது உன் பொண்டாட்டி ஒருத்தி மட்டும்தான். வேண்டாமா, காலையில அவனே வருவான். நீ படு. ராஜா குதிரையில வரான் பாரு. அழகுடா அழகுடா, அண்ணன் நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாத்தியா?
என்ன திருவாச்சி எங்க பஞ்சப்பட்டிக்கு போயிருக்காரு திருவச்சியோட திருவிளையாடல் ஆரம்பம் ஆயிடுச்சுடா. எங்கடா திருவாச்சி? இப்பதான் கோட்டையை கூப்பிட்டு போடிப்பட்டுல இருக்கிற காபி ஸ்டேட் போயிட்டு இருக்காரு. வண்டி நிறுத்துறாங்க. நெத்துங்க 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 ஏண்டா நீ அடிக்கிற சவுண்ட் போனது கேக்குமா? ஏய் என்னடா முழிக்கிற உன்னத்தாண்டா, கேக்குமா கேக்காதா? கேக்காத சாமி. கேட்டீங்களா? இவ அடிக்கிற சவுண்ட் போனது கேக்காதா? அப்படியே போன தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்க. போங்க போங்க போங்கடா. டேய் கிளம்பி போவீங்களா? போங்க போங்க. அண்ணன் சந்தோஷமா இருக்க, இன்னைக்கு தாரத்தப்பட்டையோட அடிச்சு ஆடிக்கிட்டே நகர்வலம் போறேன். போங்க போங்க. இன்னைக்கு ஆடுற ஆட்டத்தை ஊரே பார்த்து சந்தோஷப்படட்டும். மாலையோட வந்திருக்க, நீ போட்டுக்கடா, நீ போட்டுக்க. எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? என்னடா சாமி, பணத்துக்கு முன்னாடி தான் சாமி அடிச்சு பழக்கமுங்க. அப்படியா? ஆமா சாமி. கோட்டையை தூக்குங்கடா, தூக்குங்க தூக்குங்கடா. இப்படா தம்பி திருவாச்சி டவுனுக்குள்ள போன மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நீ இங்க என்னப்பா செஞ்சிட்டு இருக்க? அக்கா அக்கா அக்கா, நம்ம கோட்டைய திருவாச்சி ரோட்ல போன மாதிரி தூக்கிட்டு நோ பக்கம் போயிட்டு இருக்காக்கா. ஏய் ஏய் ஏய்
இவ்வளவு நேரம் அண்ணனை சந்தோஷப்படுத்தினதுக்கு இந்தா போயிட்டாரு போயிட்டாரு. கோட்டை இறக்குங்கடா வாடா ராஜா மாதிரி இருக்க வா 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 வா. சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். Oh, my God.
Ugh.